ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோய் தொற்றின் காரணமாக மத்திய மாநில அரசின் ஆலோசனை அடிப்படையில் பொதுமக்களுடைய நலனை கருதி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த ஊரடங்கின் காரணமாக பொதுமக்கள் பொருளாதார ரீதியாக ரொம்பவே பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசு பல விதமான பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவித்தாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு, அதாவது வந்து மாதம் மாதம் இலவசமாக ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, அத்தியாவசிய பொருட்கள், எண்ணெய் இப்படிப்பட்ட விஷயங்கள் வழங்கினாங்க. இடையில பார்த்தோம்னா 1000 ரூபா பரிசு தொகை வந்து, அதாவது வந்து அவங்களுக்கு இலவச தொகுப்பு, அந்த அதாவது இந்த டைமில் நிவாரண தொகை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம், அதாவது நோய் தொற்று வராமல் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் டோக்கன் முறையில் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரே நாளில் வந்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் வருவாங்க, சமூக இடைவெளி பின்பற்ற முடியாது அப்படிங்கிறனால தமிழக அரசு ஆலோசனை அடிப்படையில் டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் கொடுத்துட்டு அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு இந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்ட நாள் கிழமை நேரத்தின் அடிப்படையில் போய் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல் நம்மலாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த நிலையில் ரேஷன் கடையில் நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் இலவசமாக அரிசி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பொருட்கள் வழங்கும் நாள் மற்றும் நேரம் ஆகியவற்றை குறிப்பிட்ட டோக்கன்கள் வந்து இப்போ வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இது வந்து அந்தந்த பகுதியில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து அதாவது இன்று முதல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இது வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும், விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாளின் அடிப்படையில் அந்த நேரம் அதெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பயோமெட்ரிக் அந்த ஸ்கேன் ரேகை வச்சு ஸ்கேன் பண்ணி அப்படி முடியல அப்படின்னாலும், அந்த மிஷின் ஒர்க் பண்ணலனாலும் நம்மளுடைய ரேஷன் அட்டை எடுத்துகிட்டு போகணும். அந்த ரேஷன் கார்டோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்துட்டு நமக்கு பொருள் கொடுப்பாங்க. குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த ரேஷன் கார்டில் யாருடைய பேர் இருக்கோ அதில் யாராவது ஒருத்தங்க அந்த குடும்ப அட்டைதாரர் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போகக்கூடிய பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க நிலையிலையும் தனி மனித இடைவெளியை பின்பற்றியும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவுறுத்துறாங்க. மேலும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஏற்கனவே நவம்பர் மாதம் வரையிலும் இலவச அரிசி மற்றும் மாதம் 1000 ரூபா நிதி உதவி மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது பொதுமக்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்த மாதமும் அந்த மாதிரி அந்த பரிசு தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலில் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்னன்னா, அதுக்குண்டான டோக்கன் வழங்குறாங்க. டோக்கனை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மக்கள் வந்து சமூக நோய் தொற்றினுடைய என்னெல்லாம் அரசு அறிவிச்சிருக்காங்களோ அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.